கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு 3rd ஆகஸ்டுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்ப நம்ம இந்தியாவில் ஃபார்ம் செய்யப்பட்ட ரெவல்யூஷனரி குரூப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 20th century முதல் ஹாஃப்ல இந்தியாவில் நிறைய இடத்துல ரெவல்யூஷனரி குரூப்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணாங்க. எந்தெந்த இடத்துல ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப் மற்றும் மெட்ராஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதனால இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ்லாம் உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக நல்லா போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் யார் டாமினேட் பண்ணாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸ் மற்றும் மாடரேட்ஸ் கடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டாமினேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்குள்ளேயே ரெண்டு குரூப் இருந்தாங்க, மாடரேட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு குரூப்புடைய மெத்தட்ஸுமே பிடிக்காத ஒரு குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ரெவல்யூஷனரி குரூப்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்த ரெவல்யூஷனரி குரூப் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெங்காலை பொறுத்த வரைக்கும் அனுஷீலன் சமிதி மற்றும் ஜுகாந்தர் இந்த ரெண்டு ரெவல்யூஷனரி குரூப்ஸுமே ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல? பெங்காலில். அடுத்து மகாராஷ்டிராவில் சாவர்கர் பிரதர்ஸ், அதாவது வீர் சாவர்கர்லாம் இருக்கார் இல்லைங்களா, ஸோ வீர் சாவர்கர் மற்றும் அவரோட பிரதர்ஸ்லாம் சேர்ந்து அபினவ பாரத் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷனரி குரூப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்ததான் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் பாரத் மாதா அசோசியேஷன். ஸோ இந்த பாரத் மாதா அசோசியேஷன்ற இந்த ரெவல்யூஷனரி குரூப்பை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவர் தான் பாரத் மாதா அசோசியேஷன் ஒரு ரெவல்யூஷனரி குரூப்பை ஆரம்பிச்சாரு. ஸோ எங்கே? நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில். அடுத்தது பஞ்சாப்ல என்ன, யார் இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சிங்ன்றவர். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இல்லைங்க, ஆனால் இந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ்லாம் யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்க பஞ்சாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சிங்னு ஒருத்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லண்டன்ல இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஷாமாஜி கிருஷ்ணவர்மா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து போற யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டது. ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் அந்த இந்தியா ஹவுஸ்க்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன்லால் திங்ரா, சவர்கர், விவிஎஸ் ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா ஹவுஸ்ன்ற இடத்துல இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்தாரு. அடுத்ததா லாலா ஹர்தயால், இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியில இருந்து இந்தியாவுக்கு வெளியில இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக முக்கியமாக யூஎஸ்ஏல கதர் பார்ட்டின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணார். ஓகேங்களா? ஸோ எங்கே ஃபார்ம் பண்ணார்? யூஎஸ்ஏல கதர் பார்ட்டின்ற ஒரு பார்ட்டியை லாலா ஹர்தயால் அவர்கள் ஃபார்ம் பண்ணார். ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ப்ராவின்சஸில் என்னென்ன ரெவல்யூஷனரி குரூப்ஸ்லாம் ஆரம்பிச்சாங்கன்றது ரொம்ப முக்கியம். பெங்காலில் அனுஷீலன் சமிதி மற்றும் ஜுகாந்தர், மகாராஷ்டிராவில் அபினவ பாரத். யார் ஆரம்பிச்சாங்க அபினவ பாரத்ன்ற குரூப்பை? சாவர்கர் பிரதர்ஸ். அடுத்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் பாரத் மாதா அசோசியேஷன். ஸோ யார் ஆரம்பிச்சாங்க பாரத் மாதா அசோசியேஷன்? நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். அடுத்ததான் யூஎஸ்ஏல கதர் பார்ட்டியை யார் ஃபார்ம் பண்ணாங்க? லாலா ஹர்தயால் அவர்கள். அடுத்ததா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு முதல் டாபிக்கா என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி பார்க்க போறோம். என்ஐஏனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. எந்த வருஷத்துல இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009. ஓகேங்களா? ஸோ இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்டை வந்து ரீசெண்டாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட் பண்ண ஆக்ட் வந்து நேத்துலேருந்து இட் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ சென்னையிலேருந்து அமல்படுத்திருக்காங்க, நேத்துலேருந்து இந்த என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2nd August. இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ன பவர்ஸ்லாம் என்ஐஏக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏக்கு ஏற்கனவே இருந்த பவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடிஷ்னல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பவர் அப்படின்றத 2nd பாயிண்ட்ல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, தி ஆக்ட் எய்ம்ஸ் அட் என்ஹான்சிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டு இன்வெஸ்டிகேட் ஷெட்யூல்டு அஃபென்சஸ் கமிட்டட் அவுட் சைட் இந்தியா, டார்கெட்டிங் இந்தியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் அசட்ஸ் அப்ராட். ஒன்றும் இல்லைங்க, இது என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் என்ஐஏக்கு இருந்த பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது இந்தியாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, இந்தியாவை தாண்டி கிராஸ் பார்டர்லையும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எந்த ஒரு கண்ட்ரியில் நடந்தாலுமே இந்தியா அதனால அஃபெக்ட் ஆகுதுன்னா என்ஐஏ வந்து அந்த கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்ற அந்த பவரை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ஐஏக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ஐஏனா என்ன? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
பஷ்மினா ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரீசெண்டா இந்த பஷ்மினா ப்ராடக்ட்ஸ்க்கு பிஏஎஸ் லேபிளிங் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எதனால இந்த லேபிளிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஷ்மினா ப்ராடக்ட்ஸை வேற யாரும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிடக்கூடாது. இது இந்த பஷ்மினா ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தாங்க தயாரிக்கிறாங்க, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் தயாரிக்கிறாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த பஷ்மினான்ற ஒரு கோட்ல இருந்து தான் இந்த பஷ்மினா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் வந்து பஷ்மினா ஷால், ரொம்பவே சாஃப்டா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாருமே வேற எதுவும் டூப்ளிகேட் ப்ராடக்ட் செஞ்சிடக்கூடாதுன்ற பர்பஸ்க்காக ரீசெண்டா பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் அந்த லேபிளிங் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. பிஏஎஸ்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இன்னும் ஃபர்தரா சொல்லணும்னா, இந்த பஷ்மினா கோட்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லடாக் ரீஜன்ல இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அங்க இருக்க ஒரு ட்ரைபல் குரூப் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோட்ல இருந்து அந்த உள்ள எடுத்து இந்த பஷ்மினா ஷால் எல்லாம் தயாரிப்பாங்க, ஓகேங்களா. பஷ்மினா கோட்டுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்தாங்கி கோட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரீஜன் பேர் வந்து சங்தாங்கி ரீஜன், அங்க இருக்க அந்த பஷ்மினா கோட்டுக்கு பேர் என்ன, சங்தாங்கி கோட். இந்த கோட்ல இருந்து இந்த பஷ்மினா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் பாக்கலாம், மெகாங் கங்கா கோஆபரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மெகாங் கங்கா கோஆபரேஷன்ன்றது ஒரு ரீஜனல் குரூப்பிங், ஓகேங்களா. ஸோ இந்த ரீஜனல் குரூப்பிங்ல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மற்றும் அஞ்சு ஆசியான் கண்ட்ரிஸ், ஆசியான்ல மெம்பர்ஸா இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கண்ட்ரிஸும் இருக்காங்க. இந்தியா பிளஸ் என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்போடியா, லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தா மெகாங் கங்கா கோஆபரேஷன் ஒரு ஆர்கனைசேஷன், ரீஜனல் குரூப்பிங் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பிங்குடைய 10th மினிஸ்டீரியல் மீட்டிங் ரீசெண்டா தாய்லாந்துல இருக்கக்கூடிய பேங்காக்ன்ற சிட்டியில் நடந்துச்சுங்க, ஓகேங்களா. இந்த மீட்டிங்ல நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீஜன்லாம் டெவலப் ஆகணும்னா கனெக்டிவிட்டியை டெவலப் பண்ணணும், நம்ம கனெக்டிவிட்டி இருந்தாதான் இந்த ரீஜன் எல்லாமே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பாயிண்ட சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரீஜனல் குரூப்பிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து என்ன மாதிரி க்வெஸ்சன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th மெகாங் கங்கா கோஆபரேஷன் மினிஸ்டீரியல் மீட்டிங் வாஸ் ரீசென்ட்லி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்பாங்க. எங்க, தாய்லாந்துல இருக்கக்கூடிய பேங்காக் சிட்டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரமன் மக்சசே அவார்டு பத்தி பார்க்க போறோம். ரமன் மக்சசே அவார்டு வந்து நம்ம ஏசியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான அவார்டுங்க, ஓகேங்களா. ஸோ ஏசியாவுடைய நோபல் பிரைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வருஷம் 5 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில இருந்து யாருக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரவிஷ்குமார் அவர்களுக்கு இந்த ரமன் மக்சசே அவார்டு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இவர் எந்த சேனல்ல வேலை செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிடிவில சீனியர் எக்ஸிகூட்டிவ் எடிட்டரா இருக்காரு, ஓகேங்களா. ஸோ இந்தியாவை சேர்ந்த ரவிஷ்குமார் அவர்களுக்கு ரமன் மக்சசே அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. ஸோ அந்த 5 பேர்ல இவர் ஒருத்தர், மற்ற 4 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியான்மரை சேர்ந்த கோஸ் வே வின் அவர்கள், அடுத்ததா தாய்லாண்டை சேர்ந்த அங்கானா நீலபஜித், நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸை சேர்ந்த ரெய்முண்டோ புஜன்டே கயப்யப், நெக்ஸ்ட் சவுத் கொரியாவை சேர்ந்த கிம் ஜாங் கி, ஓகேங்களா. ஸோ இந்த 4 பேர் தான், ஸோ இந்த 5 பேர் ரவிஷ்குமாரோட சேர்த்து இந்த 5 பேருக்கும் ரமன் மக்சசே அவார்டு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரீசெண்டா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கான வேர்ல்ட் டிபேட்டிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்லாந்துல. ஸோ இந்த தாய்லாந்துல நடந்த வேர்ல்ட் டிபேட்டிங் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீம்ல 5 பேர் இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 5 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேஜஸ் சுப்பிரமணியம், பவ்யா ஷா, மன்யா குப்தா, சரண்யா ரவீந்திரன், பிருத்வி அருண், ஓகேங்களா. ஸோ இந்த 5 பேர் கொண்ட இந்த இந்தியன் டீம் தான் இந்த வேர்ல்ட் டிபேட்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், இண்டோ லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியுடைய 11th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ரீசெண்டா கொலம்போல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இண்டோ லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியுடைய பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரோமேஷ் டேவிட் அவர்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டுடைய சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சந்து அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். க்வெஸ்சன் நம்பர் 1, தமிழ்நாடு ஸ்டேட் பட்டர்ஃபிளை இஸ், ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம், ஆன்சர் வந்து தமிழ் யோமேன், ஓகேங்களா. தமிழ் யோமேனோட இன்னொரு பேர் வந்து தமிழ் மரவன். ஸோ தமிழ்நாடுடைய ஸ்டேட் பட்டர்ஃபிளை எது, தமிழ் மரவன் அல்லது தமிழ் யோமேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம், க்வெஸ்சன் நம்பர் 2, தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட் இஸ், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம், ஆன்சர் வந்து எமரல்ட் டவ், எமரல்ட் டவ் தான் தமிழ்நாடுடைய ஸ்டேட் பேர்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், க்வெஸ்சன் நம்பர் 3, வென் இஸ் நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்சர்வ்ட் இன் இந்தியா, ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம்,
ஆன்சர் வந்து 1st ஜூலை. எவ்ரி இயர் 1st ஜூலை தான் நம்ம இந்தியாவில் நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படின்ட்டு அப்சர்வ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 4. Who won the under 19 boys title in the Asian Junior Individual Squash Championship recently? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து வீர் சோட்ரானி அவர்கள். Next பார்க்கலாம். Question number 5. Wimbledon Championships is related to which sports? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். ஆன்சர் வந்து இது ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்டுங்க. விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்ன்றது ஃபேமஸ் ஆன டென்னிஸ் டோர்னமெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கண்ணாடிக்கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடிக்கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.